அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆர் பாலமுருகன், கோவை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவ மையத்திலே சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணராக இருக்கின்றேன். எங்களது மருத்துவமனை சார்பாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சர்க்கரை நோய் பற்றிய அகில இந்திய மருத்துவ கருத்தரங்கினை நடத்தி வருகின்றோம். இந்த மருத்துவ கருத்தரங்கிலே சர்க்கரை நோய் வருவதன் காரணங்கள், அதை பற்றிய புதிய சிகிச்சை முறைகள், அதனால் வரவிருக்கும் பாதிப்புகள், அவற்றை தடுக்கும் முறைகள், புதியதாய் வந்திருக்கின்ற மருந்து மாத்திரைகள், புதியதாய் ஆராய்ச்சிகளின் முடிவுகள் இவை நம்முடைய இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திலே உள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்முடைய உணவு பழக்கத்திற்கு தகுந்த மாதிரி புதிய மருந்துகளை எல்லாம் எப்படி பயன்படுத்துவது, எப்படி ஆரம்ப கட்டத்திலே கண்டறிந்து அவற்றிற்கு சிகிச்சை செய்து பாதிப்புகளிலிருந்து காப்பது, இது போன்ற கருத்துக்களை எல்லாம் இந்த 2 நாட்கள் கருத்தரங்களே மருத்துவர்கள் பேராசிரியர்கள் வந்து அனைவரும் விவாதிக்க உள்ளனர். இது 5 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். இதில் தமிழகத்தில் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஒரு 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கே கலந்து கொள்கின்றார்கள். அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு உரையாடி மற்றும் மருத்துவர்களுடைய கருத்தை கேட்டு அவற்றை நம்முடைய சர்க்கரை நோயாளியுடைய சிகிச்சைக்கு நல்ல முறைகளை பயன்படுத்துவார்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இளம் வயதிலே இந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து வாழ்க்கை முறை மாற்றம் நிறையா இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இவையெல்லாம் அதிகமான அளவில் இருக்கின்றன. அதுவும் இல்லாமல் மன உளைச்சலும் அதிகமாக இருக்குது, சரிங்களா. உடல் எடை அதிகமாக இருக்காங்க. முந்தைய காலத்தில் உடற்பயிற்சி பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய பேர் வந்து ஸ்கூலில் விளையாடுவாங்க. இப்போ விளையாடுறதுக்காட்டிலாம் எல்லாமே குழந்தைகள் படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் சொல்கிறோம், விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. உடல் உழைப்பு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உடல் எடை அதிகம், ஃபாஸ்ட் ஃபுட் இவர்களுடைய தாக்கம் இன்றைக்கு வந்து சர்க்கரை நோய் இளம் வயதிலே வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. தேங்க்யூ.